எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசிடிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசிடிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தேங்காய் வந்து டெய்லிக்குமே எப்படியும் ஒரு தடவை நைட் சட்னிக்கோ இல்லை மதியம் கூட்டு பொரியலுக்கோ எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம தேங்காய் உடைச்சிருவோம். இந்த தேங்காவை உடச்சி திருவுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். இதை வந்து ரொம்ப ஈஸியாக இந்த தேங்காவை திருவுறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசிடிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்காக தான் தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். இந்த உடச்சி வச்சுருக்க தேங்காவை ரொம்ப ஈஸியாக துருவுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தேங்காவோட மூடி எடுத்துகிட்டு அடுப்பு மேலே வச்சுருங்க. இப்போ வைக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் எரியற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அடுப்பு பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருப்போம். இப்படி எதுக்காக வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் ஓடுலேருந்து தேங்காவோட பருப்பை வெளியில் எடுக்க போகிறோம். அதுவும் அந்த பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலராக இருக்கும். அந்த ஓடுமே எடுக்கிறதுக்காக தான், ஈஸியாக எடுக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் வைக்கிறோம். இப்படி வைக்கிறதுனால சட்னியோட டேஸ்ட் வந்து குறையாது. இது எவ்வளோ செகண்ட் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக 2 நிமிஷம் மட்டும் வச்சா போதும், அதுக்கு அதிகமாக வச்சிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா அடுப்பை அணைச்சிட்டேன். அடுப்பு அணைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் மூடியெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, உடனே நம்ம எடுத்துட வேண்டாம். உடனே எடுத்தோம் அப்படின்னா அது உடஞ்சிரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஒரு கத்தி வச்சுட்டு தேங்காவோட அந்த வாய் பகுதி இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே நம்ம கத்தியை உள்ளே விட்டு வெளியில் இழுக்க போகிறோம். இப்படி இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தேங்காய் அந்த ஓட்டிலேருந்து வெளியில் வந்துடும். அந்த வெளியில் வந்த தேங்காயிலையும் பார்த்திங்கன்னா அந்த மேலே ப்ரௌன் கலராக தோல் இருக்குல்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அந்த ஓட்டிலே இருந்துடும். இப்படி இருக்கும்போது நமக்கு துருவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் நமக்கு வேணாம், அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி பொட்டேட்டோ பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் தேங்காய் பால் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் கலரை நமக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிடுவோம். சட்னி அரைக்கிறதுக்கு ஒயிட் கலராக அதுவும் அரைக்கணும் அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த ப்ரௌன் கலராக உள்ளதாக எடுத்துடணும். அப்போ தான் சட்னி பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அதில் இருக்கிற ப்ரௌன் கலர் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ ஃபுல்லாகவே வந்துருச்சு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதே மெத்தடில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சட்னிக்காக துருவ போகிறேன். துருவுறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம துருவிடலாம். நம்ம வீட்டில் நார்மலாக கேரட் பீட்ரூட் இதெல்லாம் துருவுறதுக்காக வச்சுருப்போம்ல, அந்த பீலர் வச்சு தான் நம்ம அழகாக துருவ போகிறோம். இப்படி வந்து நீங்கள் எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து துருவிக்கலாம். இப்படி துருவிட்டு நீங்கள் கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே வந்து தேங்காவை போட்டுக்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கும் இதே தேங்காவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி நைஸாக அரைகிறதுக்கு, அதுவும் கட்டிப்படாமல் அரைகிறதுக்கு இப்படி திருவிட்டு நம்ம போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எமர்ஜென்சி, அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தேங்காய் தேவைப்படுது அப்படிங்கிற சமயத்தில் இந்த தேங்காவை எடுத்து நீங்கள் சட்னிக்கு கூட்டு பொரியல் தேங்காய் பால் புளிகிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். டக்குன்னு ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்கு இப்படி துருவி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காவை அந்த ப்ரௌன் கலர் தோல்லாம் இல்லாத அளவுக்கு உரிச்சிட்டு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப பீசஸ்லாம் போடணுங்கிறது கிடையாது. அந்த தேங்காவை ஃபஸ்ட்டு 2 கட் பண்ணிக்கோங்க. அந்த 2 பீஸில் 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை ரொம்ப நெய்ஸாக துருவுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காக இந்த மெத்தடை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தேங்காய் சாப்பிட்டா அது வந்து பெரியவங்களுக்குலாம், அதுவும் வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பல்லில் போய் மாட்டிக்கிற பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு நல்லா நெய்ஸாக பவுடர் ஆக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லாவே விழுதாயிரும். இதை வந்து நம்ம சட்னிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டு பொரியலுக்கு தேங்காய் பால் புளிகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.